இந்த திரைப்படத்தின் இயக்குனர் கிஷோர் அவர்களே, தயாரிப்பாளர் அருண்மொழி அவர்களே, மற்றும் இந்த படத்தின் கதாநாயகன் சிபி அவர்களே, நான் ரவிச்சந்திரன் அவர்களே, மற்றும் இந்த குழுவைச் சேர்ந்தவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நான் இங்கே லேட்டாக போகிறதில்லை. 10:45 இங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 10:40 உள்ளே வந்துட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் நேற்று வந்து அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டேன். ஸ்பெஷலாக கொண்டு வந்து எனக்கு காட்டினாங்க. அப்போவே எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு படத்தின் வெற்றி எங்கே எழுதப்படுகிறது? இன்னைக்கு எழுதப்பட்டு விட்டது. ஒரு ஃபேட் எங்கே எழுதுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள, அந்த ஃபேட் யாரும் எழுதுறதில்லை. தலையெழுத்தனும் கடவுள் எழுதுறாங்க அப்படின்றாங்க. நம்ம தலையெழுத்த நம்ம தான் எழுதுறோம், வேற யாரும் எழுதுறதில்லை. இன்று நண்பர் தம்பி என் பிள்ளை எப்படி வேணாலும் சொல்லலாம், அருண்மொழி அவர்களே, இந்த படத்தின் தலையெழுத்தை இங்கே எழுதிட்டீங்க, வெற்றி. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. எனக்கு இளங்கோ அவர்கள் இன்ஸ்பிரேஷன், இளங்கோ முதல் முறையா அவர் பேச்ச கேட்கிறேன், முதல் முறையா அவரை பார்க்கறேன். யார் யார் பக்கத்துலயே உட்கார்ந்துருக்கிறேன், அத்தனை சீம் பக்கத்துல உட்கார்ந்துட்டேன். அதெல்லாம் விட பெருமை இன்னைக்கு அவர் பக்கத்துல உட்கார்ந்துருக்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் முதல்ல உங்க ரசிகன் அப்படின்னாரு. இப்ப நான் அவருடைய ரசிகன் அங்கி நிக்கிறேன். அதாவது நான் எங்க போனாலும் ரொம்ப ரொம்ப பெருமையா சொல்லுவேன், ஐ அம் தி ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு. இப்ப இருக்க நிலைமையை வச்சோ, பணத்தை வச்சோ, அதை வச்சோ, இதை வச்சோ இல்லை, அந்த ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு பெருமையை சொல்றேன். மற்றவங்க தான் மீடியால வந்து பிரச்சனை எழுதுவாங்க, பிரச்சனையோட இருந்தாதான் ஹாப்பியஸ்ட் பர்சன், பிரச்சனையே இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றதுல அர்த்தமே இருக்கு. இன்னைக்கு நான் ஹாப்பியா இருக்கிறேன், ஹாப்பியஸ்ட் பர்சன் சொல்றேன். ஏன்னா எனக்கு கண்ணு தெரியுது, காது கேக்குது, நடக்கிறது கால் இருக்குது, கை இருக்கு. ஆனா இளங்கோ அவர்கள் இங்க வந்து நான் ஒரு சந்தோஷமான மனிதன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன காரணம்? நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்லா சம்பாதிக்கிறேன், புகழ் புகழ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் இல்லை. நான் சந்தோஷமா இருக்கிறேன், ஆனாலும் நான் சந்தோஷமா இருக்கிறேன். எனக்கு அவர் அவர் பேச பேச ஆச்சரியமா இருந்துச்சு. நமக்கு எல்லாம் இருக்குது, கண்ணு தெரியுது, காது கேக்குது, எல்லாம் தெரியுது. ஆனால் அவர் எனக்கு இன்னைக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்வு நிகழ்ச்சிகளையும் வேற மாதிரி வேற மாதிரி கொண்டாடுவோம், அந்த நிகழ்ச்சிகளை வேற மாதிரி பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நான் நேற்று அதை
அந்த டைனல்ல பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. முந்திரம் படத்துல அவங்க பண்ணிட்டாங்க தயாரிப்பாளர் அவர்கள். சைக்கோல இந்த படத்துல டீசர்லயே பண்ணிட்டாங்க, அது ஒரு பெரிய விஷயம், ஒரு நல்ல ஆரம்பம். இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இன்னும் நிறைய கத்துக்கிறணும்னு ஆசைப்படுறேன். ஆல்ரெடி நான் சந்தோஷமானவன், இன்னும் எப்படி சந்தோஷமா இருக்கிறதுன்றது இன்ஸ்பிரேஷன் இளங்கோ அவர்கள் எனக்கு சொல்லி விடுவணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இந்த மாயோன் நான் வேற எதையுமே நினைக்கலைங்க. அந்த இந்த இந்த நிகழ்ச்சி அவங்க ஆரம்பிச்சது இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவே இந்த படத்தின் நிச்சயமாக வெற்றி. அது எழுதப்பட்டு விட்டது. ஏன்னா நம்ம வெற்றியும் நம்ம தான் எழுதுறோம், நம்ம தலையெழுத்தையும் நம்ம தான் எழுதுறோம் நம்புறோம். என்னன்னு வேற யாரும் கிடையாது. ஆகவே இதில் நடிச்ச அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயமா வார்த்தைக்காக சொல்லல, எல்லாரும் சொல்லுவோம் இதனுடைய வெற்றி விழாவில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இந்த படம், இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும், ஏன்னா அந்த படம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனால் இது வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வரல இறைவனை நான் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.